உங்க கையில தனரேகை என்னமா ஓடுது? இது நேத்து கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு கிடைச்சிருக்கு, இத பார்த்து தனரேகைன்னு சொல்லாதரா. சார், உங்க பேர் ராசிக்கு, அதிர்ஷ்டம் வந்து உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. என் வீட்டுல கதவே இல்ல, வேட்டியை தான் தொங்க விட்டுருக்கேன். அதிர்ஷ்டம் வந்தா வேட்டியை கூட கிழிச்சிட்டு வருமுங்க. அது ஏற்கனவே கிழிஞ்ச வேட்டி தாண்டா. சார், நல்லது நடக்கிறப்ப அத புரிஞ்சக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். அந்த நூறு மூட்டை அரிசி அனுப்பிச்சிருப்பா. என்ன மேனேஜர் சார், என்ன ஆலய காலம், அது ரொம்ப பிஸி. நீங்க ஆசை ஆசையா வர சொன்னீங்கன்னு. ஆமா ஆமா, உட்காருங்க மணி. இங்க வா. யார் வந்திருக்காங்க? மேனேஜர், பேங்க் மேனேஜர். சார், நான் கேட்டல அந்த லோன் விஷயமா. அது ஒண்ணும் கவலை இல்ல, எல்லாம் ஓகே தான். நீங்க நின்னு நிதானமா சிச்சி உட்கார்ந்து அவசரப்படாம சாப்பிடலாம் மணி. என்ன வேணுமா கவனி. அப்ப நான் வரட்டுங்களா? மேனேஜர் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடான இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஐஸ்கிரீம் கூட சூடா தர்றேன். என்ன இருக்குன்னு கேட்டேன். இட்லி வடை, பொங்கல் பூரி, சட்னி சாம்பார், ரவா தோசை, மசாலா தோசை. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ரொம்ப நல்லா சொல்றீங்களா, ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ராக்கிங் பண்ணாதீங்க சார், என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. பசிக்கல சார். இருந்தாலும் ரெண்டு செட்டு தோசை, ரெண்டு செட்டு மசாலா தோசை, ரெண்டு செட்டு வடை, ரெண்டு செட்டு பொங்கல், இது கூட சூடா கொஞ்சம் காப்பி. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிக்கொண்டு போய் விக்க போறான்னு. என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார், சாப்பிடடே மணி. சாரி சார். சார், எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். பேங்க் மேனேஜரா, ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேதான். டேய் வாட்ச்மேனா நீ? பேங்க்ல மேனேஜர் என்கிட்ட புருடா விடுறியா? இருடி. என்னது ஐட்டம்ஸ் ஏன் அங்க வைக்கிறீங்க? எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க. அப்புறம் மணி, காலிஃபிளவர் ஊத்தாப்போ ஒரு பார்சல் எடுத்துருவாங்க. காலிஃபிளவர்? காலிஃபிளவர் மாவன, இன்னைக்கு உன்னை காலி பண்ணிடுறேன். காலிஃபிளவர். என்னது பில்? வாட் இஸ் திஸ் மணி? இந்த பில்ல நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்னை வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா? எப்படி சார் சொல்றீங்க? நான் யாரு? பேங்க் மேனேஜர். என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா? ஐயா, உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட், காக்கி சட்டை, தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா? ஐயா என்ன சொல்றேன்? Look. ஐயோ. Look. This man. You. Yeah. You. Yeah. Get up. Get up. பிச்சு போடுறதுக்கு அஞ்சு காசு கூட இல்ல. அது மட்டும் இல்ல, வேலையில இருந்து வேற அனுப்பிச்சிட்டாங்க. ஓசில சாப்பிட்டாதான் உண்டு. வேலையும் அங்க என்ன கோல்மால் பண்ணி பாரு. இந்த கசமு சொல்லாம் வேண்டாம், எனக்கு தேவை 50 ரூபாய் டிப்ஸ். 50? நான் எங்க போ அண்ணே? உங்களுக்கு 50 ரூபாய் என்ன? 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. 50 லட்சமா? என்னப்பா சொல்ற அண்ணே? லாட்டரி டிக்கெட், இதுல 1 கோடி ரூபாய் முதல் பரிசு. அது நமக்கு விழுந்துச்சு, உங்களுக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம். விழுல என்ன அண்ணே? அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கண்ணே. நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். சரி குடு இந்தாங்க. மணினே, மணினே வாங்க மேனேஜர் சார். அண்ணே, அன்னைக்கு லாட்டரி டிக்கெட் கொடுத்தல, அதுல 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்குண்ணே. எவ்வளவு? 1 கோடி ரூபாய்? இந்த பாருங்க, SG11995111. எவ்வளவு? 1 கோடி ரூபாய். 1 கோடி? நீதி டிக்கெட். ஐயோ, எங்க? அத நான் கிச்சன்ல தான் இங்க வச்சிருந்தேன். என்ன அடுப்புல கிடுப்புல போட்டுக்க போறீங்க? எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, 1 கோடி ரூபா? போடா. என்னென்ன தெரீங்க? ஒரு பாதி சீட்டை பாத்தியா? துண்டு சீட்டா? ஆமா. கலர்லாம் இருக்குமா? ஆமா.
லாட்டரி சீட்டா? ஆமாண்டா. அதெல்லாம் நான் காதை நோண்டிட்டு இருக்கேன். அட பாவி, 50 லட்சம் ரூபாய் காதை நோண்டிட்டு இருக்கீங்க, போடா. இல்ல மேனேஜர் சார், சமயக்கட்டு வரைக்கும் போய் மணி ஒழுங்கா வேலை செய்யறா இல்லையான்னு செக்அப் பண்ணிட்டு வரீங்களா? சொல்லுங்க, மணி இன்னைக்கு ஏதாவது தகராறு பண்ணா? டேய் தோசைக்கல் தலையா, இன்னைக்கு மொத்தமா உங்ககிட்ட தகராறு பண்ண போறேன். தமிழ் மணி? நான் தமிழ் மணி இல்லடா, இங்கிலீஷ் மணிடா, MONEYடா. எங்களுக்கு லாட்டரியில 1 கோடி விழுந்திருக்குடா. 1 கோடியா? உனக்கு தெருக்கோடியே தெரியாது, அப்புறம் 1 கோடி எப்படா தெரியும்? டப்சா கண்ணா. மேனேஜர் சார் என்ன? அவர் மேனேஜர் இல்லடா, வாட்ச்மேன்டா. வாட்ச்மேனா? இனிமே அவர் வாட்ச்மேனும் இல்ல, நான் சர்வரும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் கோடீஸ்வரர்கடா. நீ எப்பவும் போல பில்ல கம்பெனியே குத்திட்டு உன் ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல 5-star ஹோட்டல் ஒண்ணு கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறடா. டேய் தோசைக்கல்லு, டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னா? இந்தாடா 2 ரூபாய் டிப்ஸ் டேக்கிட்டுரா. உன் ஹோட்டல்ல காபி நல்லா இருக்காதுரா, பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்காருரா. 2 ரூபாய் செல்லாத நோட்டா. SG 11 99 5 1. கங்கராச்சுலேஷன், உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு, ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வருது, அதனால்தான் இந்த டிலே. இந்த 1 கோடி ரூபாய் எங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே. நானும் பேங்க் ஏஜென்ட் தானே. பேங்க் ஏஜென்ட்? எந்த பேங்க்? பிளட் பேங்க், ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கிறாங்கல்ல அந்த பேங்க் ஏஜென்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீங்க மனசு மாறிடாதீங்க. இதோ வந்துடுறேன், பாய். சார் கூல்ட்ரிங்க் கூட. சார் அன்னைக்கு வாடக. என்ன நமஸ்காரம். வெயில் காலம் பாருங்க, ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, கார் தோட்டமா இருக்கட்டுமே அப்படின்னு. அவன் பரதேசி நாயி சர்க்கஸ் கம்பெனி குரம் குட்டி மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு விஷயத்துக்கு வருவோம் சார்? அந்த 1 கோடி. 1 கோடி அந்த லாட்டரி? ஆமா, 1 கோடி விழுந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அந்த 1 கோடி ரூபாய் பத்தி தாங்க பேச வந்தோம். இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும். அந்த 1 கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா? முடியாது, இந்த பேங்க்ல தானே டெபாசிட் பண்ண முடியும். அத தாங்க நாங்களும் சொல்றோம். இப்ப எப்படி சொல்லுவீங்க, நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு. ஏஜென்டா? அப்ப நீ யாரா? நானும் ஏஜென்ட் தான். ஒரு பேங்க்ல எப்படி 2 ஏஜென்ட் இருக்க முடியும்? 2 பேங்க் 2 ஏஜென்ட். நீங்க 2 பேரும் ஒன்னா வந்தா 3 பேங்க் 3 ஏஜென்ட். 2 பேரும் தனித்தனியா வந்தா 4 பேங்க் 4 ஏஜென்ட். என்னப்பா இவன் வெளிநாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய் அவுட்சைட் ஹவ் மெனி பீப்பிள் வெயிட்டிங், இவன் ஆஃப் பண்ணு பா. அண்ணே, யார் நீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? சார் லாட்டரி இல்ல, 1 கோடி ரூபாய் எங்களுக்கு. சாரி, இது டூப்ளிகேட் டிக்கெட். டூப்ளிகேட்டா? மிஸ்டர் நல்லா கேளுங்க, இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு, இவருக்கு தான் அந்த 1 கோடி ரூபாய். ஐயோ சார், பரவாயில்ல சார், டூப்ளிகேட்டா இருந்தேன்னா. ஒரிஜினல் டிக்கெட் வாங்கினவருக்கு முக்காவாசி பணம் கொடுங்க, டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி பணம் கொடுங்க, ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா சார்? ப்ளீஸ், இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்ட சார். அப்ப ஒண்ணு செய்யறீங்களா? என் வேலை காலியா இருக்கு. என்ன உன் வேலை? IAS ஆபீசர் வேலையா? இல்ல, பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்யறீங்களா? அவன் நக்கலை பாத்தியா? பிளட் பேங்க் ஏஜென்டா? டேய், 1 கோடி ரூபாய்க்கு பெட் ஏத்துனாலும் உன் உடம்பு தேராது, நீ பேசுறியாடா? மிஸ்டர், இவர் அவமானப்படுத்துற பார்த்து சும்மா இருக்க முடியாது. ப்ளீஸ் கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, பேங்க் பின்னால வழி இருக்கா? பேங்க் பின்னால வழி இருக்கு, ஆனா நீங்க போக முடியாது சார். நாங்க முன்னாடி வழியா போனா யானை ரெடியா இருக்கு, மிதிச்சிரு சார். கெட் அவுட் ப்ளீஸ். 1 மினிட் 1 டயலாக். டேய், உனக்கு மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா தொட்டு சொல்லு. 1 கோடி நீ தாங்குவியா? இந்த வயசுல அந்த 1 கோடி நீ கேட்க மாட்டீங்க. ஐ வில் கால் தி போலீஸ். ஓடுங்க. அண்ணே, அப்பா, ரைட் சைடுல யானை படுத்துருக்கு, மேட்ரு தெரிஞ்சா மிதிச்சிரும், லெஃப்ட் போனா நம்மள பேண்ட் வச்சிடுவானுங்க, அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுமா? ஹலோ, ஓடுங்க. டேய் ஓடாதீங்க, புரியல? டேய்